தேவன் இந்த அழகான உலகத்தை சிற்சித்த பின்பாக மனிதனுக்கு ஒரு முன்மாதிரியான கட்டளை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சொல்லப்போனால் இந்த பிரமாணம் என்பது ஆண்டவர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உருவாக்கிவிட்டு கொடுத்த அருமையான பிரமாணம் ஆனால் இன்றைக்கு மனிதன் இந்த பிரமாணத்தை ஏறக்குறைய தள்ளிவிட்ட ஒரு காலமாக இருக்கிறது தேவன் கொடுத்த முதல் பிரமாணம் இன்றைக்கு மீறப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அருமையாக அந்த பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதில் இந்த பிரமாணத்தை உட்படுத்தியிருக்கிறார் ஆனால் கூட இந்த பிரமாணத்தை தனித்துவத்தோடு கூட ஆண்டவர் இங்கு கட்டளையிட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட இந்த வேதத்தில் இந்த பிரமாணத்தை கை கொள்ளும்படியான காரியத்தின் மூலமாக கொடுக்கிற ஆசிர்வாதத்தையும் பார்க்கிறோம் அகமம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பாக அந்த மூன்றாவது வசனத்தில் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளையெல்லாம் முடித்தவென்று அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இது ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற காரியம் என்பது முக்கியமாக இதில் மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் ஓய்வு நாள் ஓய்ந்திருத்தல் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் அந்த மூன்றாவது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் ஓய்ந்திருந்து அதாவது அந்த நாளில் நீ ஓய்ந்திருந்து உன்னுடைய எல்லா வழக்கமான காரியங்களை காரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய எல்லா காரியங்களையும் அதில் கொண்டு வராமல் நீ ஓய்ந்திருக்கும்படியான காரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார் அந்த ஆங்கிலத்திலும் கூட நீங்கள் அண்ட் காட் பிளஸ் த செவன்த் டே அண்ட் சாங்க்டிஃபைட் இட் பிகாஸ் தட் இன் தட் ஹீ ஹேட் ரெஸ்டட் ஃப்ரம் ஆல் ஹிஸ் ஒர்க் பார்த்தீங்களா இந்த ஆறு நாளும் அவர் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பின் வேளையிலிருந்து ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் ஹீ ரெஸ்டட் இதைத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்த உடனே மனிதனுக்கு பிரமாணமாய் நியமித்து அவர் அழகான ஒரு முன்மாதிரியை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஈ ஹேட் ரெஸ்டட் ஃப்ரம் ஆல் ஹிஸ் ஒர்க் எல்லாவற்றையும் அவர் எல்லா கிரிகளையும் விட்டு விட்டு ஓய்ந்திருந்தார் அவே இந்த ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த ஏழாம் நாளை பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் அது வாரத்தின் முதல் நாளாக தேவன் கொடுத்திருக்கிறதை பார்க்குறோம் இந்த மூன்று காரியங்கள் இந்த கர்த்தருடைய நாள் இந்த ஓய்வு நாளில் ஒரு மனிதன் கடைபிடிப்பதை தேவன் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் முதலாவது ஹீஸ் செட் அப்பாட் இம்செல் ஃப்ரம் ஆல் த ஒர்க்ஸ் எல்லா காரியங்களையும் ஹிஸ் பர்சனல் ஒர்க் தனிப்பட்ட வேலை ப்ராபபிளி ஹிஸ் அஃபீஷியல் ஒர்க் அவனுடைய ஆஃபீஸ் வேலை ஆல் த திங்ஸ் எவ்ரி திங் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அங்கு ஓய்ந்திருந்தார் ரெண்டாவது பார்க்குறோம் அந்த நாளை ஆசிர்வதிக்கிறார் ஹீ பிளஸ்டிட் சாங்கிஃபைட் இட் இங்கே நாம் பார்க்குறோம் அண்ட் கோட் பிளெஸ் த செவன்த் டே இட் வாஸ் அல்ல இந்த கத்தருடைய நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பின்னால் நம்ம அதை பார்க்க போகிறோம் ஆகவே ஆண்டவர் இந்த நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஹி பிளஸ்ட் அந்த நாளை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஆசிர்வாதங்களை தேவன் அவதமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக பரிசுத்தமாக்கினார் ஹி இட் அதை பரிசுத்தப்படுத்துகிறார் ஃபார் த லார்ட்ஸ் டே ஃபார் த சாபத் டேவ் இந்த ஓய்வு நாளுக்கும் இந்த கத்தினுடைய நாளுக்கும் இந்த மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியமானது அன்லெஸ் இட் இஸ் ஃபாலோட் த பிரின்சிபல் வித் காட் எஸ் கிவன் தேவன் கொடுத்திருக்கிற அந்த சூத்திரத்தோடு இந்த நாள் பின்பற்றப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் அவமதிக்கிறோம் டிஸ்பைஸ் காட்ஸ் கமான்மெண்ட் அம்மியில் காட் இஸ் எ கிரேட் காட் தேவன் மிகப்பெரியவர் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா அவருடைய கிருபையின் பொறுமை நீ நான் சமயத்தில் சொன்னேன் இந்த போன பைபிள் ஸ்டடியில் கூட எடுத்த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் கிரேஸ் என்று சொன்னால் தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற பலவிதமான ஈவுகள் ரட்சிப்பு கிருவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தகுதியே இல்லை ஆனால் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார் பாருங்களே ஆனால் மர்சு இறக்கம் என்று சொன்னால் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ காரியங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வி டிஸ்அபேயில் எவ்வளோ காரியங்களில் துணிகரமாய் வாழ்கிறோம் எவ்வளோ காரியங்களில் ஆண்டவர் அலட்சியப்படுத்துகிறோம் எவ்வளோ காரியங்களில் நம்முடைய சொந்த வழிகளில் நம்ம போகிறோம் வர்றோம் ஆண்டவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம் ஆனால் நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆண்டவர் தண்டிக்காமல் பொறுமையாயிருக்கிறார் அக்கரங்களுக்கு தக்கதாக அவர் தண்டிக்காமல் இருப்பதனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்ற அருமையான பதத்தை நாம் பார்க்கிறோம் ஓய்வு நாளின் இந்த மூன்று சூத்திரங்கள் மறைந்து விட்டதா இல்லை மாத்தலை ஓய்வு நாளுக்குரிய அந்த சூத்திரங்கள் இன்றைக்கும் அதுவே பொருந்தும் அது பொருந்துகிறதா இருக்கிறது ஆனா இன்றைக்கு ஓய்வு நாள் பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் அலட்சியப்படுத்தப்படுகிறதை நாம் வெகு சாதாரணமாக சாதாரணமா பார்க்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் தேவனை அறியாத மக்களை பற்றி நான் சொல்லல அவங்களுக்கு தெரியாது ஆனா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ஓய்வு நாள் மிக மிக அதிகமாக அலட்சியப்படுத்தப்படுகிறது அப்போ இந்த ஓய்வு நாளை அலட்சியப்படுத்துவோமானால் ஓய்வு நாளை நாம் அலட்சியப்படுத்தலை இந்த ஓய்வு நாளின் தேவனை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் வி டிஸ்பைஸ் காட் இம் சால் இதை அவர் நியமிச்சிருக்கிறாரு ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்பொழுது ஆறு நாள் நீ வேலை உனக்காக செஞ்சிட்டப்பா இந்த ஏழாவது நாளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டோருடைய பாதத்தில் அமர்ந்துரு வெயிட் அப்பான் த லார்ட் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் நாட் ஓன்லி த டே இஸ் சாங்ஃபைட் அந்த நாள் பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் எப்படி பரிசுத்தப்படுத்திக் அவருடைய சமூகத்தில் அந்த நாளில் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருகிறோம் காலை மாலை இரண்டு ஆராதனைகள் இருக்கிறது நிறைய பேர் காலை ஆராதனையில் வர்றாங்க மாலை ஆராதனை வர்றதில்லை அது கடன் கழிக்கிறது யூட் டிஸ்பைஸ் காட் நீ ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிற அப்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த நாளை குறித்த பயபக்தி இல்லை யு மிஸ் த ரெஃபரன்ஸ் ஃபார் த டே அந்த நாளுக்குரிய பயபக்தி ஒன்றிடத்தில் காணப்படுவதில்லை நிறைய பேர் என்ன ஓய்வு நாளில் தான் கல்யாணம் வைக்கிறாங்க பொன் பார்க்கறது வைக்கிறாங்க இன்னும் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் யூ டெலிபரேட்லி டிஸ்பைஸ் காட் நீ துணிகரமாகவே ஆண்டோடைய நாளை அலட்சியப்படுத்துகிற சரி டெலிபரேஷன்ல நீயும் நான் உயிரோடு இருக்கிறது அத்துடைய இரக்கம் வேற ஒன்றுமே இல்லைங்க நீ ஏதோ பக்திமானா நான் பக்திமானா இருக்கிறதுனால உயிரோடு இருக்கன்னு நினைக்காத அன்றுடைய இரக்கம் இரக்கம் இந்த மூன்றாவது மாதத்துலையும் பிரவேசித்து இருக்கன்னு அவருடைய இரக்கம் தான் வேற ஒன்றுமே இல்லை ஆர் அந்த நாளை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அவனுடைய வார்த்தையை கொடுத்த இறுத்த அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தித்து அந்த நாளை ஆண்டவருக்கு என்று பிரத்தியோகப்படுத்தவும் தேவன் அதை வைத்திருக்கிறார் அருமையாக இந்த உபாகம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் உண்மை அருமையாக ஒரு வருஷமாக அந்த வாசகர் இஸ் ஸோ கிரேட் பிளெஸ்ஸிங் டு மீ எனக்கு ரொம்ப இது ஆசீர்வாதமாக இருக்குது பல புதிய சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் ஆண்டவர் வந்து நாற்பது வருடங்களாக இந்த மக்களை வெளியே கொண்டு வந்துட்டு மோவாப் தேசத்தில் யோர்தான்ற ஒரு நதி அந்த இடத்துல அது இரண்டரை கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அற்பது கொடுக்கப்படுகிறது மோசே ஆண்டவர் சொல்லிட்டார் மோசே நீ தேசத்தில் பிரவேசிக்க முடியாது ஆகவே இந்த மக்களுக்கு நீ என்னுடைய பிரமாணங்கள் எடுத்து சொல்லுன்னு சொன்னப்போ அந்த உபாகமா புத்தகத்தில் மூன்று அருமையான பிரசங்கங்களை மோசே செய்கிறார் அப்போ அல்ல இந்த நேரத்தில் மோசே அந்த மக்களை குறித்து ரொம்ப மனமடைந்து பேசுகிறார் ஆண்டவரும் கூட அந்த மக்களை குறித்து மனமடிந்து பேசுகிறார் இந்த ஐந்து புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய இருதயம் இந்தளவுக்கு சோர்ந்து போகக்கூடுமான்னு கூட யோசிக்காது எ சாவரின் காட் ஒரு சர்வேகாதிபதி அதுமாதிரி மனிதனைப் போல பொல்லாதவன் ஒருமனே கிடையாது உன்னுடைய என்னுடைய இருதயத்தைப் போல திருக்கானது எதுவுமே இல்லை எல்லா மிருகங்களை விட மிக 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 மோசமானவன் மனிதன் தாங்க சிருஷ்டிப்பிலையை மிக கேடுகட்டவன் நீயோ நானும் தான் இந்த இருதயத்தை மாற்றுகிறாரே அதுதான் ரட்சிப்பு இந்த இருதயத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாரே ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரே அது ரட்சிப்பு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கேட்டா அந்த மக்கள் பிரவேசிக்கும் முடியாத முன்னால ஆண்டவர் பெண்ணாரே நாற்பது வருஷமாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லப்பட்டது நாற்பது வருஷமாக ஆண்டுடைய அற்புதங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் நீங்கள் விசுவாசிக்கலை அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் உபாகமம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது உபாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இந்த சக்தி எனக்கு இப்போ தான் இப்போ தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ரேல் மக்கள் எருமே இல்லையே இன்றைய சபைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாது டோன்ட் திங்க் தட் தர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் த சர்ச் ஆஃப் டுடே அண்ட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் த சேம் நான் போன பாஸ்டர் மீட்டிங்கில் தான் சொன்னேன் சபை என்பது இஸ்ரேல் மக்களை கொண்ட ஒரு கூட்டம் என்னதான் தெளிவான சத்தியத்தை சொன்னாலும் அவங்க செவி கொடுக்க விரும்ப மாட்டாங்க சத்தியத்தை சொன்னால் சத்ருவாவாங்க ஊழியா சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் இதுதான் இன்றைக்கு யார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்கிட்ட இருபத்தி ஒம்போதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார் அவர் இவ்விதமாக சொன்னார் அந்த ஒன்றாவது வசனத்திலிருந்து ஓரே பிலே உபாகம் இருபத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து ஓரே பிலை இஸ்ரேவேல் புத்தரோட பண்ணி கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்தில் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ண கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே இஸ் காட் தாட் மோசியை காண்டர் கொடுத்தார் மோசை இஸ்ரேவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவளை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கத்தல் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே என்ன சொன்னார் எகிப்தில் ஆண்டவர் செய்த பெரிய அதை சோதனைகள் அவர்களுக்கு கொடுத்தது அற்புதங்கள் எல்லாம் கண்ணாரியே நீங்கள் பார்த்தீங்க இட்ஸ் ஆ பிஃபோர் யுவர் வெரி ஐஸ் நால ஆகிலம் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்ன சொன்னார் இவங்களெல்லாம் வனாந்திரத்தில் அழிச்சிட்டாரு பிள்ளைகள் மத்தியில் தான் இப்போ பேசுகிறாரு ரெண்டு பேர் மட்டும் வனாந்திரத்தில் உள்ள விட்றார் காலை பியோசுவா ஆண்டவர் சொன்னார் ஏன்னா உங்களுக்கு அது கொடுக்கப்படலை இன தேவனாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கலைன்னா அவங்க இருதயம் அசையாது இருதயம் மாற்றப்பட முடியாது யூ வில் பி த மோஸ்ட் ஹார்டஸ்ட் பர்சன் ரொம்ப கடினமான ஒரு மனுஷனாக தான் நீ இருப்ப சந்தேகமே இல்லை யாரையுமே நீ நம்ப முடியாது யூ கான் பிலீவ் எனி படி இந்த சகோதர சகோதரி மனம் திரும்புவாங்க நீ எதிர்பார்க்கவே முடியாது இதுதான் மனுஷனுடைய இருதயம் டோன்ட் பிலீவ் எனி படி யாரையுமே நீ நம்பாது அதுதான் பைபிள் சொல்லுது எந்த ஒரு சகோதரி சோதரையும் கூட என்னை நம்பாத இதுதான் உண்மையான உலகம்ங்க திஸ் இஸ் தால் ஆண்டவர் அவங்கள நம்பலை ஒரு இடத்துல நான் அந்த வசனம் எனக்கு ரெஃபரன்ஸ்ல அந்த அந்த பேதத்தை வாசிக்கும் பொழுது தான் மோசிகிட்ட சொல்கிறார் எனக்கே செவி கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு காட்ல்ிவ் ட் மீ பட் ஹவு குட் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் மறைஞ்சிச்சு ஆனால் போஸ்டர் போஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் கத்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இன்னால் வரைக்கும் கொடுக்கல உணர்வில்லை பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை கேட்கத்தக்க காதுகள் இல்லை அவர் சொன்னார் உங்களுக்கு எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சிட்டேன் எவ்வளோ காரியங்களை நீங்க பார்த்துட்டீங்க செஞ்சிட்டீங்க ஆனால் நீங்க மனம் திரும்ப மாட்டீங்க மனம் திரும்ப மாட்டேன்றீங்க அப்படின்றாரு அஞ்சாவசனத்தில் கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை திராட்சை ரசம் மதுவும் குடிக்கவில்லை என்றார் பல காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறார் எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்தி வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கார் நிச்சயமாக நீ மறுக்க முடியாது எவ்வளோ சில கொடுத்து வந்திருக்கிறார் எவ்வளோ தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுத்து வந்திருக்கிறார் உன்னிடத்தில் பொறுமையாக இறக்கமுள்ளவராக இருந்து வந்திருக்கிறார் ஆனால் கூட உன்னுடைய வாழ்க்கையில உணர முடியல காண முடியல உன்னுடைய வாழ்க்கையில் அதை கேட்க முடியலை ஆண்டு ஒரு முதலாவது கொடுத்த கட்டளை தான் ஓய்வு நாளை கனப்படுத்த நீ ஓய்வு நாளை கனப்படுத்த கற்றுக்கொள் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பார்க்குறோம் இந்த மனுஷன் யாருன்னா நீங்களும் நானும் தான் வேறு யாருமே கிடையாது இங்கே பாருங்க என்னாகும் புத்தகத்தில் ஆண்டவர் எப்படி மறுபடி மடி பிரமாணங்களை கொடுத்து கொடுத்து பேசுறாரு மோசையின் மூலமாக பேசுகிறாரு பல காரியங்களை கொடுத்து பேசுகிறாரு ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணான் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டில் இஸ்ரேவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறிக்கிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் ஏப்பா விறகு வேப்பா பொறிக்கிற கூடாது நீ ஓய்வு நாள் உனக்கு கிடைச்சதா இந்த ஓய்வு நாள் ஒரு ஸ்பெஷல் டெம்டேஷன் இருக்குது தெரியுங்களா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் சிலருக்கு ரொம்ப அன் ஈஸியாகிரும் அப்போ தான் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் அதுதான் ஏதாவது வரும் இது வரும் ஏதாவது ஒன்று வரும் நியாயமான காரணம் இருந்தால் பரவாயில்ல அவங்க ரொம்ப சீக்கிரமாக அதை அலட்சியப்படுத்திடுவாங்க பரவாயில்ல காலையில் போனமேல மாலையில் இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாக இருக்க பரவாயில்ல ஓய்வு நாள் என்பது ஒரு முழுமையான நாள் அதை நீ முழுமையாக கற்றுருக்க செலவிடுறது தான் உண்மையான அரகனரை தாண்டி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாயானால் என்னுடைய வாழ்க்கை கீழ்ப்படியாவதனை செய்கிற இவடைய செபிகாட் துணிகரமாக தான் நீ கீழ்பிடியாம செய்கிற யாருக்கு எதிராக தேவனுக்கு எதிராகத்தான் அகேன்ஸ்ட் காட் இம்செல் அப்போ இந்த மனுஷன் பாருங்கள் ஓய்வு நாளில் போற விறக பொறுக்கிட்டு இருக்கிறான் ஏய்யா வேற ஒரு நாள் உனக்கு கிடைக்காது அதில் சின்ன காரியத்துக்கு கூட அவங்க புறப்பட்டுருவாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு சண்டே வந்து மார்னிங் மட்டும்தான் ஈவினிங் எல்லாம் பொழுதுபோக்கும் வேலை இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் டைம் ஒரு வேலை நீ வர முடியலைன்னு அவனுடைய வார்த்தையை கேளு லிவ் வித் ஆஃப் கடைய வார்த்தையோடு வாசி உடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக கிருவை கொடுக்கிறவராக இருக்கிறார் உடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார் இந்த தேவன் உண்மையானவர் இந்த வார்த்தை உண்மையானது ஒரு எழுத்து ஒரு எழுத்தின் ஒரு பாக ஒழிந்து போகாது நீயும் நானும் இப்படி கிழிப்படியாமல் இருந்தால் கூட ஆண்டவர் இறக்கம் உள்ளவராக இருக்காருனா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிறிஸ்மஸி அவருடைய இறக்கம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் எவ்வளோ காலத்துக்கு அந்த இறக்கம் நீடிக்கும் இல்லை எவ்வளோ காலத்துக்கு அந்த இரக்கம் நீடிக்கும் வறுமையாரலே தேவன் பக்கமாக நம்ம திரும்புவோம் லெட்ஸ்ட் டு காட் தேவன் பக்கமாக நம்மை திருப்போம் அப்படி இந்த மனுஷனிடத்தில் பார்த்து விறகுகளை பொறிக்கின முப்பத்தி மூன்றில் பதினஞ்சு முப்பத்தி மூணில் விறகுகளை பொறிக்கிற அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் சிலர் பார்த்தாங்க யார் இருந்தாலும் விறகு பொறிக்கிட்டு இருக்கான் ஓய்வு நாளில் ஓய்வு நாள் கத்தருக்குரியது அவரை கனப்படுத்த வேண்டும் இவன் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேர் நீங்கள் விறக தான் பொறுக்கிறீங்க யூ கேதர் ஸ்டிக்ஸ் எதுக்கு வயிற்று பிழைப்புக்கு நீ ஆண்டவரை நம்பலை ஆண்டவரனை போஷிப்பார் உன்னை வழி நடத்துவார் உன்னை பலப்படுத்துவார் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார்னு உன்னால் நம்ப முடியல ஆகவே நீ என்ன பண்ணுற யு டெஸ்பைஸ் காட்ஸ் டே தேவனுடைய நாளை அசட்டை பண்ணுற அருமையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே அதைக்குரிய ஒரு வருத்தத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது உனக்கு நன்மையாக இருக்கும் நீ வருத்தப்படாமல் துணிகரமாக போகும் பொழுது அது ஆபத்தாக தான் முடியும் அதை வருத்தப்படு தேவனுக்கு முன்பாக சரிபடுத்துவாயனால் கத்தர் இறங்குறவர் இருக்கிறார் அவள் கண்டுபிடித்தவர்கள் என்ன பண்ணாங்க அவனை மோசி ஆரோன் என்பிடத்தில் சபையார் அனைவரிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினான் ஒருவேளை அவன் பொறுக்குன விறகோட கொண்டாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலு அவனுக்கு செய்ய வேண்டியது என்னது என்று தீர்க்கமான இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் அதே இன் தி வாட் பிகாஸ் இட் வாஸ் நாட் டிக்ளேர்ட் வாட் ஷுட் பி டன் டு ஹிம் அவன் மோசே என்னிடத்தில் போய் மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார் இந்த மனுஷனுக்காக ஆண்டவர் பேசுகிறார் கத்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் ஐயா விறகு பொறுக்கினதுக்கு கொலையா என்ன விறகு பொறுக்கினதில்லை நீ தெய்வாதி தேவனை அலட்சியப்படுத்திட்டைய அலட்சியப்படுத்துறைய அது தப்புன்னு உனக்கு தெரியலையா அது தப்புன்னு உன்னால உணர முடியலையா ஆண்டோரு மேல இரக்கமா இருக்கிறதுனால துணிகரம் கொள்றையா கத்தர் மோசையை நோக்கி அந்த மனித நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவுள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போய் ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம இருந்தோம்னா நம்மளாம் முடிஞ்சு போயிருப்போம் பரிசுத்த நாளை தேவன் முதலாவது கொடுத்து ஆசரிக்க வேண்டிய வழிமுறையை கொடுத்திருக்கும் பொழுது அம்மியாலையுடைய வாழ்க்கையில் துணிகரம் கொள்ளாத தேவனுக்கு பயப்படு தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள் தேவன் நிச்சயமாக உடைய வாழ்க்கையை கட்டுவார் ஏன்னா இந்த புழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை குறித்து மக்களோடு இடைப்படுகிற விதமாக இடைப்படாததுனால நாம் துணிகரம் கொண்டு விடுகிறோம் அதே சமயத்தில் ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம் காட் உன்னுடைய பாவம் விறகு பொறுக்கிறது இல்லை ஓய்வு நாளில் நீங்கள் அங்கெங்கே சுற்றி தெரியறது கூட இல்லை நீ ஆண்டவர் அலட்சியப்படுத்துகிற நீ ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறாய் ஐ ஹவ் டு ஓன் எஸ் எஸ் நான் அந்த ஊழியக்காரன் உன்னை நான் முகதாட்சியன்யம் பார்க்க முடியாது முகதாட்சியன்யம் பார்ப்பது ஊழியக்காரனுடைய அழகல்ல முகதாட்சியம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அம்மில்லை தேவன் தேவன்தான் அவருக்கு உடைய வாழ்க்கையில் நீ உண்மையான விதத்தில் கனத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறையா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை மீக ஆறாவது அதிகாரத்தில் மீகா ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார் மீகா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் சிக்ஸ்த் வர்ஸ் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே இஃப் ஐ எம் த ஹெவன்லி ஃபாதர் வேர் இஸ் மை ஹானர் அன்றுவர்தான் கேட்கிறார் சன் ஹானர் இத் இஸ் ஃபாதர் அண்ட் எ சவர் மாஸ்டர் இஃப் தேன் ஐ பி அ ஃபாதர் வேர் இஸ் மை ஹான அண்ட் இஃப் ஐ பி எஸ்டர் வெர் இஸ் மை ஃபியர் சொல்கிறாரு நான் பிதாவானவால் எனக்கு கனம் எங்கே அடுத்து கேள்வி கேட்குறாரு இது நான் கேட்கலான்டோ கேட்குறார் நான் நிஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டே பண்ணுகிற ஆசாரிலாகிய உங்களை கேட்கிறார் ரெண்டு கேட்குறாரு எனக்கு நீ செலுத்தலை எனக்கு நீ பயப்பட மாட்டேங்கிற ஆனால் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஆண்டவரே நாங்கள் உமை கனப்படுத்துகிறோமே ஜெபம் பண்ணுறோம் பைபிள் வாசிக்கிறோம் நாங்கள் பல காரியங்களை செய்கிறோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே இளவரசனத்தில் ஆனாலும் எதனால் அசனை படை அசுத்த படைத்தினோம் என்கிறீர்கள் கத்தோடைய பந்து என்னமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதாலயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல சிலதை செல்லா காசை கொண்டு வந்து காணிக்கையில் போடுவாங்க நான் அதெல்லாம் நம்ம சேத்துக்குள்ள முன்னெல்லாம் அப்போ நான் சொல்லிட்டேன் செல்லாத காசு நீங்கள் இப்போ காசு காணிக்கையே போடலைன்னா கூட பரவாயில்லப்பா செல்லாத காசை நீங்கள் போடாதுன்ற கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் ஏன்னா எங்கேயும் செல்லன்னா காணிக்க போய் அவரை மா அவங்க தான் மாற்றிக்க போகிறாங்க நேற்று இந்த ஸ்பீட் பிரேக்கில் போய் நின்னேன் அவர் வயசானவர் ஒருத்தர் காசு கேட்டு வருவார் வழக்கமாக நான் கொடுக்குறது உண்டு திடீர்னு பார்த்தா இந்த காரில் பத்து ரூபாய் நாணயம் தான் இருந்தது சரி பத்து ரூபாய்ச்ச எடுத்து கொடுத்தேன் சார் யாருமே இது வாங்குறதில்லை நீங்களே வச்சுக்கிட்ட என்கிட்டயே மூணு காசு இருக்குன்னாரு பத்து ரூபாய் யாருமே வாங்குறதில்ல நீங்களே வச்சுக்கோங்க என்கிட்டயும் மூணு இருக்குது அப்புறம் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு அஞ்சு ரூபாயை கண்டுபிடிச்சி நான் கொடுத்துட்டேன் அரசாங்கம் சொல்லுது பத்து ரூபாய் வாங்கலைன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அது அவனுக்கு அந்த அவருக்கு இருக்கிற ஒரு கௌரவத்தை பாருங்கள் சார் இதை வாங்கி நான் என்ன பண்ணுறது சார் நீங்கள் போய் ஒருவேளை இவருமே எங்கேயும் தள்ள முடியலன்னு கிடச்சல ஏங்கிட்ட தள்ள பார்க்குறான்னு நினச்சிருப்பா ஐயோ ஆனால் அருமையானலே நம்ம ஆண்டு ஒற்றை அப்படி தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா ஏதோ முடியலன்னா ஆண்டு கொடுத்துட்டா சரியாயிருது அவரே தான் மேக்கப் பண்ணிடுறாரு அருமையான்லே இது சிரிப்பாக இருக்கு ஆனால் உன் வாழ்க்கையே சிரிப்பாக இருக்க இல்லை வாழ்க்கையை சிரிப்பாக இருக்கு அது நீ யோசிக்கிறியா வாழ்க்கை உண்மையாலுமே சிரிப்பாக இருக்குது பல இடங்களில் சரியில்லையே உடைய குடும்பங்களில் பல காரியங்களில் ஆண்டு செய்ய மாட்டேங்கிறார உடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களை பொழுது உனக்கு விசுவாசம் இல்லையே நீ அவள் நம்புற ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறன்னு உன்னால் நம்ப முடியலையே அருமையால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி ஒரு சிரிப்பாக இருக்கான்னு கேட்குறேன் இஸ் இட் லாஃபுல் இன்னும் உண்மையாலுமே ஆண்டோரோடு கூட உறவு கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைன்னா அது சிரிப்பான வாழ்க்கை தான் எதுக்கு பட் சர்க்காஸ்டிக் அது ஒரு விந்தையான சிரிப்பு அது உடைய வாழ்க்கையில் நீ ஆண்டோரிடத்துல நீ போக தெரிஞ்சிருக்கியா டு யூ நோ திஸ் காட் பர்சனலி நான் கேட்குறேன் இந்த ஆண்டு அவரை உனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியுமா இந்த உலகத்தில் எந்த மனுஷனே தெரியலன்னாலும் பரவாயில்ல ஏன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை பற்றி கூட சரியாக தெரியலன்னா பரவாயில்ல ஆனால் இந்த தேவனை குறித்து நீ எந்த அளவுக்கு எந்தளவுக்கு நான் கேட்குறேன் மச் டூ யூ நோ அபவுட் திஸ் காட் உன்னோட அவர் இடைப்படுறாரா உன்னோட பேசுறாரா அதெல்லாம் என்னங்க ஆண்டவர் பேசுகிறாருங்கிறதெல்லாம் என்னங்க அது ரொம்ப புதுசாக இருக்க அமைய வாழ்க்கையில் இவர் பேசுகிற தேவன் காட் வில் லீட் யூ அன் கைட் யூ அன் இன் சோ மெனி வேஸ் பல விதங்களில் ஆண்டவனை வழி நடத்துறதுனால பார்க்க முடியும் நிச்சயமாக சொல்ல முடியும் தேவன் இந்த காரியத்தில் வழிநடத்துகிறார் நடத்துகிறார் டீச்சர்ஸ் மீ அமையில் கத்தருடைய ஜபத்தில் ரொம்ப ஆழகமாக உண்மையிலே அந்த ஜபம் எனக்கு பலவிதங்களில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஜபத்தில் மூன்று காரியம் தான் ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுற ஜபத்தினுடைய சாராம்சம் ஆண்டவர் என்னுடைய கஷ்டம் தீர்ணுன்னு இல்லை என்னுடைய பிரச்சனை தீர்ணுன்னு இல்லை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் உம்முடைய நாம மிமைப்படட்டும் ஆண்டு வரே என் வாழ்க்கையில் ஒருவேளை துன்பத்தின் மத்தியிலும் கூட உம்முடைய நாம மகிமைப்படட்டும் துன்பத்தின் மத்தியிலும் நான் ஆண்டு வரேன் உண்மை நான் நம்புகிறேன்னு சொல்லும் பொழுது அவருடைய நாம மகிமைப்படுகிறது யோபை போல் என்னை கொன்று போட்டால் உண்மை நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்ன அந்த மூலம் ஆண்டும் நான் மைமைப்படுகிறது ஆண்டு வரே என்னை வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கலாம் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் இருக்கலாம் பல திட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கலாம் அந்த நேரத்தில் அண்டவரை நீராழுகை செய்கிறே ரூமை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஏன் இந்த தோல்வி எனக்கு தெரியாது ஏன் எனக்கு இந்த வியாதி எனக்கு தெரியாது ஏன் இந்த சஞ்சலம் எனக்கு தெரியாது ஏன் இந்த கஷ்டம் தெரியாது எனக்கு ஆனால் ஒன்று நாமே மகிமைப்படுத்துகிறேன் நேரிடத்தில் பேசும்பொழுது என்னென்னா அவங்க கஷ்டத்தை தான் ரொம்ப பேசுகிறாங்க இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆனால் இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்துகிறான்னு அவங்க பேசுறது கிடையாது இதன் மத்தியில் ஆண்டவர் எப்படி ஆற்றுதராத்து பேசுறதில்லை தேற்றுதரா பேசுறதில்ல எப்படி ஆண்டவர் இந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கு அதை இல்லை அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு அதை பற்றி பேசுறதில்லை அம்மையாலுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக இருக்க தெரிஞ்சுக்கோ யூ ஆர் டூ ஃபார் ஃப்ரம் காட் தேவனை தனிப்பட்ட விதத்தில் உனக்கு தெரியல ரட்சிப்புங்கிறது அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற அறிந்து கொள்ளுதல் இந்த வேதத்தோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதில் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே இந்த ஓராண்டு படிக்கும் பொழுது பல காரியங்கள் வேதத்தோடு இணைந்து நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் எனக்கு அதிகமாக கிருபை செய்கிறார் என்பதை நான் சொல்ல முடியும் வார்த்தையோடு இணைந்து என்னுடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களும் சரி என்னுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை நேமாற்றான் எதிர்பார்ப்புகளினுடைய பல காரியங்களை மத்தியில் ஆண்டு வரை நீராழுகை செய்கிறேன் நீராளுகை செய்கிறீர் எனக்கு இந்த பாடத்தை நான் ஒரு ரொம்ப கஷ்டமாக ஒரு சில நாட்களுக்கு நான் கற்றுக்கொண்டேன் அன்னுடைய சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன் உண்மைதான் சில பாடங்களை ஆண்டவர் ரொம்ப கஷ்டத்தை மத்தியில் கற்றுக்கொடுக்குறார் என்ன பண்ண ஒரு எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் அவங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் அன்னைக்கு அன்றைக்கி காரில் நான் போயிட்டு இருந்தப்போ என்னுடைய மனைவியை நான் கார் அதுக்கு நாள் போயிருந்தேன் தூரத்தில் நேற்றி வச்சுட்டேன் ஏன்னா அந்த பக்கம்லாம் ஒரே கஞ்சஸ்டாக இருக்குன்னுட்டு அப்புறம் என்ன பண்ண அன்றைக்கி கொஞ்சம் முன்னால் போனால் நிறுத்திடலான்னு நிறுத்திட்டு நான் முன்னால் போயிட்டு பின்னால் அந்த நேரத்தில் நான் சரியாக பார்க்கவும் முடியும் எப்படி செம்ம வர்றதர் ஒரு டிச்சு இந்த டிச்சுக்கு ஓரத்துல ஒரு புது பைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜஸ்ட் டச் தான் அந்த டிச்சுக்குள்ள போய் அந்த புது பைக் அப்படியே உள்ள மாட்டிச்சுங்க சுத்தி முதல் ஆள் இல்லை என்னடா இது திடீர்னு டிச்சுக்குள்ள போய் விழுந்துருந்தான் பரவாயில்ல டிச்சுக்குள்ளேயே போய் இப்படி உழுந்துருச்சு பைக்கு புது பைக்கு கர்த்தாவே அப்ப ஆண்டவர் சொன்னார் இதுவும் நன்மைக்கே தான் நடக்குது என் நம்பரையான்னு கேட்டார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதுவும் நன்மைக்கு எதுவும் நடக்குது அப்புறம் ஒரு சிலர் வந்தாங்க அதை பிடிச்சி பயங்கரமாக தூக்குனாங்க அந்த டேங்க் எல்லாம் கூட ஒடுங்கிருச்சுங்க அப்புறம் பார்த்தா அது ஒரு லாயர் பைக்கு நீ என்ன சொல்ல முடியும் எதிர்பார்க்கலையே திட்டின்னுச்சு அந்த நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே ஆனால் அந்த லாயர் ஒரு தம்பி வாலிப தம்பி தான் தம்பி ரொம்ப கிரேஷியஸாக தான் பேசினார் பேசினார் இது நான் அங்கே இது பெண் போய் கொடு சர்வீஸ் ஸ்டேஷனில் போட்டுறேன் விட்டுட்டு அது எவ்வளோ என்னந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னார் அப்போ சொன்னார் அவர் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நான் பேர் அவர் பேர் லோகேஷ் நான் பேசினேன் நான் சொன்னேன் லோகேஷ் இது என்னுடைய தவறு தான் இட்ஸ் மை ஃபால்ட் அது நீங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது ஆனால் எதுவோ நான் பேர் பண்ணிக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ பரவாயில்லைங்க சார் நான் போய் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்றேன்ட்டு அப்புறம் அடுத்த நாள் அவர் வந்து பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு நான் பேசினேன்னு லோகேஷ் விட்டிங்கன்னா சார் விட்டுருக்கேன் அந்த கொட்டேஷன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அந்த ஹேண்டில் பார் அந்த லைட் எல்லாமே அது மாற்றுறதுக்கு எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் ஆகுதுங்க சார் சிக்ஸ் தௌசண்ட் நான் அப்போ அப்படின் சொன்னேன் லோகேஷ் நீங்கள் அது எவ்வளோ நாள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடுறேன் ஏன்னா இது என்னுடைய ஃபால்ட்டு தான் அப்படின்னா அப்புறம் மெல்ட்டு அவர் சொன்னார் ஆனால் அந்த டேங்க்கு கொஞ்சம் லேசாக என்ன கேட்டால் அது வந்து எதிர்பார்க்கல அப்படியே உளுந்துருந்தால் பரவாயில்ல அது என்னுடைய ஃபால்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அந்த டிச்சில் போய் உள்ளே இப்படி போய் கம்ந்து விழுந்துட்டதுனால ரொம்ப டேமேஜ் ஆனால் டேங்க் வந்து கொஞ்சம் லேஸாக ஒடுங்கிருக்குங்க ஒடுங்கிருக்குங்க சார் நான் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல டேங்க் வந்து ஒரு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் பக்கம் ஆகுது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு செய்யுங்க அப்போ நான் சொன்னேன் லோகேஷ் நீங்கள் அந்த டேங்க் வந்து நான் அதிகமாக இது பண்ணுறதுனால் ரொம்ப அதிகம் லெவன் போது ஆல்மோஸ்ட் எயிட்டீன் கிட்ட ஆயிரும் நான் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அனுப்பிச்சி விட்றேன்னு சரிங்க சார் நீங்கள் அனுப்புறதுங்க அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துக்குறேன் ஆனால் எனக்குமே ரொம்ப நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா புது வண்டி இப்படி ஆகிப்போச்சேன்னு நான் நிச்சயமாக ரொம்ப வருத்தப்பட்டேன் லோகேஷ் ஆனால் கூட நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லி அப்போ நான் ஒரு லாயர் அவர் அப்போ நான் நினச்ச ஆண்டு வரே இதையும் கூட நீர் நன்மைக்கு இதனுடைய அன்னைக்கு நான் ஆரம்பித்த ஒரு அப்ளையிங் காட்ஸ் வேர்ட் இதை நிறைய பேர் நினைப்பாங்க சார் இது நீங்கள் தப்புண்டிங்க நீங்கள் இதை போய் எங்கள் ஆண்டு போய் நினைக்கிறீங்க அந்த ஆண்டு அருமையானலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலுமே இதை சார்ந்து வாழுகிறது தான் இதை சார்ந்து வாழுகிறதான் நான் அதை பற்றி வருத்தப்படலை ஏன்னா இப்படி ஒரு கரை பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது சிக்ஸ் தௌசண்ட் நான் பே பண்ண வேண்டியது உண்மை தான் ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த வார்த்தை நடைமுறை வாழ்க்கையில் நீ பயிற்சி பண்ண வேண்டியனுடைய அவசியங்கிறதை பற்றி எ கிரேட் லெசன் ஆகவே நான் வருத்தப்படலை அந்த ஆறாயிரங்கிறத விட நான் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடம் பல கோடி மடங்கு பிரயோஜனமானது அவ ஐ நெவர் ரிகிரேட்டட் வருத்தப்படலை அன்றுவரே ஒரு நல்ல அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் அதுக்காக ஐ எம் தேங்க்யூ லாட் எனக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நான் வருத்தப்படவில்லை ஏன் நிகழ்ந்துச்சு அந்த நேரத்தில் நிகழ்ந்துச்சு அம்மா என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நீ கனப்படுத்தலைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிற உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறத முதலாவது காரியம் இந்த ஓய்வு நாளை கனப்படுத்துகிற மூன்று காரியங்களை பார்த்தோம் முதலாவது ஆண்டவர் அதை ஆசிர்வதித்தார் இரண்டாவதாக அதை பரிசுத்தப்படுத்தினார் மூன்றாவதாக ஆண்டவர் அவ்வளவு அழகாக அதை அந்த ரெண்டு காரியங்கள் நம்மவும் ஆசிர்வதித்தார் பரிசுத்தமாக்கினார் அங்கு அவ்வளஸ் த செவன்த் டென் சாயின்டிஃபைடு பிகாஸ் இட் இட்ஹ் பீன் ரெஸ்ட் ஃபார் ஆல் ஹிஸ் ஒர்க் விச் காட் கிரியேட்டட் அண்ட் மேட் அமலையா ஓய்வு நாளினுடைய ஆசிர்வாதத்தை நீ நிறைய இழந்துட்ருக்க தெரியுமா டூ நோ திஸ் நீ உன்னுடைய சொந்த எண்ணத்தினால் சோம்பேறித்தனத்தினால் ஆன்றுடைய நாட்டில் கத்தருடைய காரியத்தை அலட்சியப்படுத்துகிறேன் நான் ஒன்றும் சொல்கிறேங்க இல்லை நீ ஒருவேளை வர முடியலைன்னா மாலை செய்தியெல்லாம் நீ கேட்கணும் கர்த்தரை கனப்படுத்து அவரும் கத்தரை வீட்டை கட்டார் கற்றோடைய பிரயாசம் வருதா இன்னொன்று நான் வாசித்தேன் இன்னொரு பெரிய ஒரு பயங்கரமான காரியம் என்னென்னா உபாகமத்தில் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை தான் நிறையா இருக்குதுன்னு நான் பார்த்தேன் சாபத்தை போட்டு அடுக்க அடுக்குன்னு அடுக்கிறாருங்க ஐயோ இதென்ன வம்பாக இருக்க உபாகம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் திருப்புங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் தான் சொல்கிறாரு ஆனால் சாபத்தை அடக்குது அடுக்கிட்டே போகிறாரப்பா இதை படிக்கும்போது ஐயோ ஆண்டவரை இத்தனை வசனங்களா சாபம் இத்தனை சாபமா ஐயோ ஆண்டவரை இது என்ன இப்படி நான் பாசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் தயவுசெய்து நிறுத்தி போய் வீட்டில் வாசிங்க என் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு நினைக்காத நீ கிழ்பிடியாமத பொழுது உன்னை சபிப்பாருங்கிறது என்னை மறந்துடாத மறந்துராத எச்சரிக்கிறேன் அந்த இருபத்தெட்டு அதிகாரத்தில் பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாகிய கத்துடைய எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கணியும் உன் நிலத்தின் கணியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இப்படி ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு நிறைய இருபத்தெட்டாவது அதிகாரா இதோ சாபத்தை கொஞ்சம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா இங்கே சொல்கிறாரு பல காரியங்களையும் ஆசீர்வாதமாக சொல்லிட்டாரு அப்புறம் சொல்கிறாரு நீ உனவாலாக்காமல் தயவுசாக இதை கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்க ஏன்னா அது நல்லா இருக்கும் ஆனால் பதினஞ்சுலேருந்து பிடிச்சிட்டாருங்க இதை படித்தோன்னா ஐயோ அப்பா இவ்வளோ சாபத்தை ஆண்டவர் மனுஷன் கீழ்படி அவர்களுக்கு வச்சுருக்காரான் நான் பார்த்தேன் பதினஞ்சு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய எல்லா கற்பனங்களின்படியும் கற்றலின்படியும் நடக்க கவனமாக இருக்கதற்கு அவர் சத்தத்திற்கு செபிகூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் எல்லாம் மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிகளை நிமித்தம் சீக்கிரம் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உனை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் உறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார் நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் ஐயோ அப்பா என்ன பம்பா போச்சு ஒட்டார ஆண்டவர் உன் தலைக்கு மேலே இல்லை அவ்வாணம் வெண்கலம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள உள்ள பூமி இரும்புமா இருக்கும் உன் தேசத்துக்கு மழையை கத்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார் நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கத்தர் செய்வார் ஒரு வழி இவர்களுக்கு எதிராக புறப்படுவாய் ஏழு வழி இவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய் நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய் போதுமா உனக்கு இல்லை வேணுமா இருபது உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இறையாகும் அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள் நீ கத்தர் கத்தருனை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சூரியனால் சிறங்களினாலும் வாதிப்பார் ஐயோ ஆண்டவரே கத்தருனை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல நீ பட்டம் பகலிலே தடவி கொண்டு உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதேவோம் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படணும் பறிகொடுக்கணுமா இருப்பாய் பெண்ணை உனக்கு நியமிப்பாய் வேறொரு அவருடனே சபிப்பான் வீடை கட்டுவாய் அதிலே குடியிருக்க மாட்டாய் திராட்சைத் தோட்டை இதை நாட்டுவாய் இதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும் நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்பி அகப்படாமற் போ உன் ஆடுகள் உன் சத்திருக்களுக்கு கொடுக்கப்படும் விடுவிப்பார் ஒரு உனக்கு இல்லாதிருப்பார்கள் உன் குமாரரும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அவர்களை காண நான் உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூ போகும் உன் கையில் பலன் இல்லாதிருக்கும் உன் நிலத்தின் கனியையும் உன் பாயசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் இருப்பாய் வசனம் போகுதுங்க ஐம்பத்தி நாலு வரைக்கும் நமக்கு டைம் சரியா போச்சு வீட்டில் போய் படிச்சு பாருங்க ஐயோ ஆர்மியார்லே கத்திருக்கு பயப்படுவோம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்தில் முடிச்சிட்டு ஐம்பத்தி நாலு ஏறக்குற நாற்பது வருஷம் சாபத்தை சொ நாற்பது வருஷம் சாபத்தை அறிவாலே தேவ பயம் தேவைங்க யூனி காட்ஸ் ஃபியர் ஆஃப் காட் தேவனுக்கு ஒப்புக்கொடும் வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு காரணமெல்லாம் ஆண்டவருக்கு நீ ஒன்றும் ஒப்புக்கொட மாட்டேங்கிறையே அருமாவாளே சோர்னே சோர் யோடைய வாழ் ஆனால் இந்த தேவன் மிக நல்லவர் கத்தர் நல்லவர் என்னுடைய எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நீ ஒப்புறவாக தேவனோடு நீ ஒப்புறவாக இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் நியமிச்சிட்டாரு ஓய்வு நாளை கனப்படுத்துவோம் அதே சமயத்தில் நான் இதை சொல்லி முடிக்காமல் எப்படி முடிக்க முடியும் ஓய்வு நாளை நான் ஆசீர்வாதத்தை பாருங்கள் நம்ம டைம் ஆகிடுச்சு ஆ ஓய்வு நாளை நீ ஆண்ட ஓய்வு நாளை கனப்படுத்தினா என்ன கிடைக்கும் அதையும் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் இதை முழு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேங்க நீ ஆண்டவரை கனப்படுத்தனா உனக்கு என்ன நாள் ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்கள் அவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரப்பா உனக்கு நன்மையை வச்சுருக்காரு நீ அவரை நாளை கல அலட்சியப்படுத்தாத நீ ஆண்டவரை முதலாவது பை பாருங்கள் ஏசை ஐம்பத்தி எட்டில் என்ன சொல்கிறாரு ஓய்வு நாளை நீ கனப்படுத்தும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவருக்கு என்ன நீ சோவியானால் ஐம்பத்தெட்டு பதிமூணில் இருந்து என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கத்தரில் மன இருப்பாய் உனக்கு சந்தோஷம் இருக்குங்க தௌஷல் டிலைட் தை செல்ஃப் இன் த லாட் ஏன் ஆண்டவரும் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னா ஓய்வு நாளை நீ அலட்சியப்படுத்துகிறப்பா ஆனால் நீ உண்மையாக பின்பற்றுனா நீ கத்தரின் மன மகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படும் பண்ணி உயரமான இடத்துல வச்சு உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வா இதை சொல்லிட்டு பார்த்தீங்களா உன்னை உயர்த்துவாரையா அமேல் ஆண்டவருக்கு பயப்படுவோங்க துணிகரமாக நம்ம போனோம்னா உண்மையில் ஆண்டவருடைய சாபத்தை நம்ம அறுக்க வேண்டியிருக்கும் தயவு செய்து பயப்படுங்க கர்த்தர் இவர் இவர் கர்த்தர் இயேசி ஐம்பத்தி ஆறில் என்ன சொல்கிறாரு இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடி அரசு அசரித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பரிசுத்த குளைச்சல் ஆக்கிறமா ஓய்வு நாளை அசேட்டை பண்ண பரிசுத்த நாளை ஓய்வு நாளை குளைச்சப்படு ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான் கத்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கத்திரனை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகுனம் ஏதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக எனக்கு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதப்பா என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து உன எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கற்று சொல்கிறேன் என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரர்களுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் சொல்கிறார் என் பிள்ளையை விட அதிகமாக கீர்த்தியை கொடுப்பேன் ஐ வில் கிவ் இன் மைன் ஹவுஸ் அண்ட் வித் இன் மைஸ் வேல்ஸ் எ பிளேஸ் அண்ட் எ நேம் பெட்டர் தேன் ஆஃப் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஜபத்தெல்லாம் போகும்பொழுது ஆன்ற இடத்துல அப்பா ஹீ மை ஹெவன்லி ஃபாதர் அதோடு கூட தான் நான் ஜபம் பண்ணுறேங்க இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் என் பரம தாப்பனாக தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை இந்த விசுவாசத்தை இந்த தைரியத்தை அந்த நம்பிக்கையை கொடுத்தாமல்ல இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரிமயமாய் வாழ்கிற கிருபை கொடுத்திருக்கிறார் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் அப்படின்னு என்ன பரலோக ராஜ்யத்தில் கத்தரை சேவிக்கும் கத்தருடைய நாமத்தை நேசிக்கும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் அம் ஜப வீடு எனப்படும் அப்படின்னு ஒன்று என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியத்தை நான் ஓப்பனாக சொல்ல முடியும் ஐ எம் தாப்பியஸ்ட் மேன் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தாண்டு எனக்கு கொடுத்துருக்கார் ஏன்னா ஈ இஸ் மை ஃபாதர் அந்த உறவு எனக்கு அற்றுப்போகலை என்ன அவருக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியும் ஓய்வனால் அலட்சியப்படுத்தாத கத்தர் கூட இருப்பார் இப்படியே சாபத்துக்குள்ளாகும்படியாக உன்னை துணிகரம் கொள்ள விடாத தாழ் தாண்டுவரே ஐயா செவிப்போம் உங்களை தாழ்த்துங்க ஆண்டு வரேன் எத்தனை ஓய்வுனால் நான் அலட்சி வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியல ஆண்டு வரேன் என்ற வாழ்க்கையில் ஒரு உங்களுடைய வேதனை சொன்னமாக மன கலேசம் ஒரு ஸ்டெடி மைண்டு கூட கிடையாது பல விதமான பலவிதமான காரியங்களினாலிய வாழ்க்கையில் நான் அலசடிப்படுகிறேன் ஒரு உறுதியான விசுவாசம் இல்லை என் ஆண்டவர் இதை செய்தாலும் ஏதோ நான் தான் செய்கிறான்ற நம்பிக்கை என்கிட்ட இல்லை நான் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட்லெஸ் மேன் ஐ எம் ஷோர் ரெஸ்ட்லெஸ் இளைப்பாறுதல் இல்லை சமாதானம் இல்லை ஒரு சின்ன காரியத்துக்கும் அப்படியே எனக்கு கோபமான கோபம் வருது கோபம் பொத்துக்கிட்டு வருது எப்படியாவில் அதை வெளிப்படுத்த பார்க்குறேன் வார்த்தைகள் சரியில்லை ஏன் சிலர் கெட்ட வார்த்தையை கூட பேசிடுறாங்களே ஐயோ ஆண்டு வரே எவ்வளோ துணிகரம் கெட்ட வார்த்தை விட பேசுகிற அளவுக்கு ஆண்டு வரே கிருபியாய் மன்னியும் நீர் ஒரு நாளும் மாறாதவர் ஆண்டு வரே உடைய வார்த்தையில் நீர் ஒரு நாளும் மாற்றுகிறவர் அல்ல உண்மை கனப்படுத்தும் பொழுது நீ கனப்படுத்துகிறீர் உன்னை கனவீனப்படுத்தும் பொழுது நீ கனவீனப்படுத்துகிறீர் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தார் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தார் மன்னியும் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலை கே காரும் இந்த ஆண்டினுடைய இந்த ஒரு புதிய ஓய்வு நாளில் நாங்கள் புதிய மாத்தின் ஓய்வு நாளையும் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிற ஒரு நல்ல பிதாவை ஆமேன்